அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கண்டவர்ஸ் ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூட போகலாம். 2023 ஆண்டுக்கான தடகள வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய விளையாட்டு வீரர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா அவர்கள். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து அவரோட ரெக்கார்டே வந்து பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது, உலக தடகள வீரர் விருதுக்கு வந்து இவரோட பேர் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் நியூஸ், ஹார்ன்பில் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? ஸோ இந்த ஹார்ன்பில் அப்படின்றது ஒரு பறவை. அந்த பறவையோட ரெக்கையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ஸ் வந்து அவங்களோட முடியில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது அவங்களோட ஃபேவரட் பேர்டும் கூட, சரிங்களா? ஸோ அவங்க வந்து வழிபடுற அந்த பறவையும் கூட. ஸோ இந்த பறவை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ன்பில் அப்படின்றது தான். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இருவாச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பறவையை. ஸோ இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்ட். ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்ன்பில் அப்படின்றது தமிழில் இருவாச்சி. ஸோ இந்த இருவாச்சி திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் தான் சிறப்பாக கொண்டாடப்படுது. ஸோ அதற்கான இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான சர்வதேச தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13. ஸோ இந்த இமேஜஸ்லேயே வந்து பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் டே அப்படின்றது தான் இதோட இங்கிலீஷ் இது. அதில் யூஎன் அப்படின்னு சொல்கிற யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா வந்து எந்த வருஷம் இந்த நாளை அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வருஷத்துலேருந்து அனுசரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 13ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் கார்டன் சிட்டி என்று அழைக்கப்படும் எந்த இந்திய நகரம் இயற்கை அழகுடன் நகர்ப்புற வளர்ச்சியை கலப்பதற்காக அறியப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஸோ கார்டன் சிட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிட்டியை சொல்லுவாங்கன்னா பெங்களூரை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த சிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கிரீனஸ்ட் சிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து கார்டன் சிட்டி பெங்களூரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்டன் சிட்டி அப்படின்றது பெங்களூரு தான் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து தேர்ட் கிரீனஸ்ட் சிட்டி அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச அரசு அரிசி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்றதுக்கான ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மணிலா, ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் இருக்க ஒரு ரைஸ் ரிசர்ச் சென்டர் தான். இது வந்து இந்த ஐஆர்ஆர்ஐ அப்படின்றது. இதுவே உங்களுக்கு ஐஏஆர்ஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக் ஒரிசா, அதாவது இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரைஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கட்டாக் ஒரிசா. இதே வந்து பார்த்தீங்கன்னா இர்ரி அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மணிலா, ஃபிலிப்பைன்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஐஏஆர்ஐயா இல்லை வந்து ஐஆர்ஆர்ஐயா அப்படின்றது பார்த்து போடுங்க. ஸோ இன்னொரு டைம் சொல்றேன், இர்ரி அப்படின்னு சொல்றேன், இதோட ஹெட்குவார்ட்டர் மணிலா, ஃபிலிப்பைன்ஸ்ல இருக்கு. ஐஏஆர்ஐ அதோட ஹெட்குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக் ஒரிசால இருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ், திரைப்பட வாழ்நாள் விருதில் சத்யஜித் ரே எக்ஸலன்ஸ் யாருக்கு வழங்கப்படும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் டக்ளஸ். ஸோ இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆக்டர். ஸோ இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான சத்யஜித் ரே எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து வழங்கப்படுது. ஸோ அவரோட இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திய பெருங்கடல் ரிம் கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1997. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அசோசியேஷனோட ப்ரீவியஸ் பிரசிடென்சி யார் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வருஷம் அதாவது 2023லேருந்து 2025 வரைக்கும் ஒரு கண்ட்ரி வந்து தலைமை பொறுப்பு வகிக்க போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து துணை ஐஓஆர்ஏயோட துணை அமைப்பாக வந்து யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா இந்தியா தான். ஸோ அதனால் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐஓஆர்ஏ அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்தியன் ஓஷன் ரிங் அசோசியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்திய பெருங்கடலுக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு தான் இது. இதில் மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படின்னா 23 கண்ட்ரிஸ். ஸோ அதில் இந்த வருஷத்துக்கான அதாவது 2023 to 2025 வரைக்கும்
எந்த கண்ட்ரி வந்து சேர்மன் வகிக்க போகிறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்ரீலங்கா. அவங்களுக்கு ஐஓஆர்ஏவா இருந்து யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி இருக்க போகிறாங்கன்னா இந்தியா. ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெளியுறவு துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து போயிருந்தாங்க. ஸோ அதனால இந்த நியூஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. மொரிஷியஸ், மொரிஷியஸில் எபினே அப்படின்ற இந்த பிளேசஸில் தான் இருக்குது. ஸோ இந்த அசோசியேஷனோட இமேஜஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கூட்டமைப்பு வந்து கேட்குறாங்கன்னா ஸோ அதில் இந்தியா மெம்பராக இருக்காங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஐஓஆர்ஏ அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், 2023 ஆண்டிற்கான உலக பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 127. ஸோ இந்தியா வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 127 இடத்துக்கு போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், 2023 கேலோ இந்தியா விளையாட்டுகளை எந்த மாநிலம் நடத்த உள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து இந்த நியூஸ் எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஜூன் அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து இந்த வருஷம் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதனால தான் வந்து சிஎம் வந்து தேங்கிங் டு பிஎம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த தினமணி பேப்பரில் கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த வருஷம் அதாவது கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து நடக்குது தமிழ்நாட்டில், அதாவது சென்னையில் முக்கியமாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 4 இந்த கேம்ஸ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளத்தான் வந்து நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்குது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக சென்னையில் வந்து நடக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் எந்த மாவட்டம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. ஸோ இதுக்கான அதாவது காவேரி ஜோனில் இருக்க ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ல 2020 வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும் 2020னா டிஎம்கே கவர்மெண்ட். ஸோ அவங்களோட பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடெக்டட் காவேரி அக்ரி ஜோன்ஸ் வந்து அந்த பில் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதில் வந்து ஒரு சில ஏரியாஸ் அதாவது காவேரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சில ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருப்பாங்க. அதில் இப்போ ரீசண்டாக மயிலாடுதுறையும் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த இமேஜஸில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதோடு இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.